எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேபிட்டல் கெயின் அந்த அமௌண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணலனா என்ன ஆகுன்றத தொடர்ச்சியான அடுத்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். முன்னமே சொன்ன மாதிரி ஒரு கேபிட்டல் கெயினில் வரக்கூடிய அமௌண்ட்டு, தட் மீன்ஸ் ஒரு லேண்டை விற்று அது மூலிமா வரக்கூடிய பணத்தை, பெரும் பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவாயிருக்கும், ரெக்கார்டாகிருக்கும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம், நம்மளோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேபிட்டல் கெயின் ஒர்க்கிங்ஸை நம்ம பார்க்க போகிறதில்ல, அந்த அமௌண்ட்டு டிக்ளேர் ஆகலைன்னா அதோட என்ன மாதிரியான இஷ்யூஸ் கர்சஸ்ஸை நான் இங்கே வந்து மீட் பண்ண போகிறீங்க ஃபர்தர் இயர்ஸ்லன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனுக்கு போயிடலாம். ஜென்ரலாக வந்து ஒருத்தரோட வருமானம் வந்து ஆண்டுக்கு வந்து அவரோட சேலரியாக இருக்கலாம் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம். ஜென்ரலாக இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட் பண்ணுறவங்க ரிட்டர்ன் வந்து கேபிட்டல் கெயினில் ஆல்மோஸ்ட் காமிச்சிடுறாங்க. பட் இதில் எஸ்கேப் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி பீப்புள் தான் வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ இவங்க தான் இந்த இஷ்யூஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மீட் பண்ணுறாங்க, பிகாஸ் இவங்களுக்கு ப்ராப்பர் அட்வைஸ் எதுலேயும் கிடைக்கிறது கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு நபர் வந்து ஜென்ரலாக வந்து அவருடைய லேண்டை வந்து சேல் பண்ணுறாருன்னு வச்சுங்க. ஒரு 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 ஃபைனான்ஷியல் இயரில் அவர் சேல் பண்ணுறாரு, ஒரு 24 லட்சரூபா ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுங்க, பேங்க்கில் தான் வரும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் ஒன்று டிடி கொடுப்பார் உங்ககிட்ட வாங்குறவர், அல்லது அவர் பேங்க் லோன் போனார்னா பேங்க் செக்காக கொடுப்பாரு, டிடியாக கொடுப்பாரு, இல்லைனா வந்து நெஃப்டாக பண்ணுவார். அவர்கிட்ட சஃபிஷியன்ட் மணி இருந்தால் அவர் வந்து நெஃப்டாக பண்ணுவார். ஸோ இந்த மோடில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உள்ளே வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் இந்த பேமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடும் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்றது தான் இப்போ முக்கியம். ஸோ ஜென்ரலாக உங்களோட லேண்ட் செல்லிங் ப்ரைஸஸ் 24 லட்சரூபா இருக்குது அப்படின்னா உங்களோட சேலரி ஒரு 5 லேக்ஸ் இருக்கும், உங்களோட ஹவுஸ் ரெண்ட் ஒரு 1 லேக் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், பட் சேலரின்றது ஒரு ஆவரேஜாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நான் வந்து 30 லட்சத்துக்கு நான் வந்து டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் 24 லட்சத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கேபிட்டல் கெயின் இன்கம் கன்சிடர் பண்ண போகிறீங்க, அதுதான் நீங்கள் வந்து காட்ட போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒர்க்கிங்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன நீங்கள் காட்டெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 30 லட்சரூபாய்க்கு உங்கள்ட்ட அந்த ஃபைனான்ஷியலோட வருமானமாக அம்மா வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 20-21 உங்களோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து உங்களோட வருமானம் வெறும் 6 லட்சமாக தான் இருக்கும். சாதாரணமாக உங்களோட சேலரி வந்து வெறும் 6 லட்சமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த இந்த ஒர்க்கிங்ஸை வந்து காட்டல அப்படின்னா உங்களோட வருமானம் வந்து 30 லட்சமாக டிபார்ட்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிப்பான், அது கூட அந்த ஆண்டே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது எடுத்துக்கிறதுக்கு நோட்டீஸ் வரத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகளாச்சும் ஆகும். அதுக்கப்புறம் தான் டாக்ஸு, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வந்து ரிசீவ் ஆகும். சரி, இப்போ நான் எல்லாமே ப்ராப்பராக காமிச்சிட்டேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக காமிச்சிட்டா ஒன்று உங்களுக்கு டாக்ஸ் வரும் அல்லது லாஸ் வரும், இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், லாஸ் வரலாம், இல்லை நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸம்ஷன் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் அதன்படி எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அதில் கேபிட்டல் கெயின் ஒர்க்கிங்ஸ்னு ஒன்று இருக்குது, இண்டெக்ஸோட வேல்யூ போட்டு வருவாங்க. இந்த அந்த ஒர்க்கிங்ஸ்க்குள்ள நான் போகலை. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 லேக்ஸ் ப்ராஃபிட் வருதுன்னா அதில் நீங்கள் 20% ப்ளஸ் செஸ் வந்து கட்டுவீங்க. இன்கேஸ் ஆஃப் லாஸ் வந்ததுன்னா அந்த ஆண்டுக்கு டேக்ஸ் எதுவுமே வராது, தட் மீன்ஸ் அந்த விற்பனைக்கு டேக்ஸ் வராது அந்த கேபிட்டல் கெயினுக்கு. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். நீங்கள் ஜென்ரலாக உங்களோட ஆக்சுவல் ஃபைனான்ஷியல் இயரோட டேக்ஸை மட்டும்தான் காட்டுவீங்க, தட் மீன் டோட்டல் இன்கமுக்கு அன்றைக்கி என்ன உங்களுக்கு ஸ்லாப் ரேட் இருக்கும் அந்த ஸ்லாப் ரேட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுவீங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் இந்த பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்க அந்த 30 லட்சத்துக்கு வந்து வருமானம் எடுத்துப்பாங்க. ஒருவேளை ஹவுஸ் ரெண்ட் இல்லைனா உங்களுக்கு 29 லேக்ஸுக்கு இவங்க எடுத்துப்பாங்க. இது வந்து ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் ஹையர் டாக்ஸஸ் வரும். இப்போ வந்துச்சுன்னா என்ன பண்ணால், நீங்கள் இப்போ தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கணும், டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருவான், டிமாண்ட் கொடுத்துருவான், நீங்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா ஓகே. ஒருவேளை விட்டுட்டிங்கன்னா டிமாண்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவோம். டிமாண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் டிமாண்ட் பேமெண்ட்டில் 10% பே பண்ணிட்டு தான் நீங்கள் அப்பீலுக்கே போக முடியும். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ரெண்டாவது, இந்த தவறு பண்ணாதீங்க. முன்னாடி வந்து என்னோட தெரிஞ்சவர் பண்ணார், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணார், மாமா பண்ணாருன்றது மாதிரி இப்போ நீங்கள் அதை கடந்து போயிடாதீங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிஜிட்டலோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எல்லாமே இஷ்யூவில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ நான் சொல்கிறது இந்த 24 லேக்ஸ்ன்ற வேல்யூ பத்திரம் பதிவான வேல்யூக்கு மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறேன். ஸோ மை அட்வைஸ், நீங்கள் இந்த 24 லேக்ஸ் இந்த மாதிரி லேண்ட் செல்லிங் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அதை நீங்கள் அந்த வருஷம் டிக்ளேர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அல்லது
நோ டேக்ஸ் வருதான்றதை செக் பண்ணிங்க, இல்லை நீங்கள் அடுத்த வீடு வாங்குறீங்கன்னா நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், அடுத்த நிலம் வாங்குறீங்கன்னா நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், அல்லது கேபிட்டல் கெயினோட டெபாசிட்ஸ் இருக்குது அதில் நீங்கள் 5 வருஷம் 3 வருஷத்துக்கு உண்டான டேர்ம் இருக்குது, 2 வருஷத்துக்கு இருக்குது, அந்த டேர்மில் போட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூட்டிலைசேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஆப்ஷன் எக்ஸம்ஷன்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி போகிறது தான் உத்தமம். அப்படி இல்லைனா நீங்கள் ஹைக்லி ரிஸ்க்காக இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேர் பண்ண வேண்டியிருக்கும் இன் ஃபியூச்சரில், அது உடனே உங்களுக்கு வராது, குறைஞ்சபட்சம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆக்ஷன் எல்லாமே எடுத்துப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.